வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆரணி தொகுதியின் இறுதி முடிவுகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்கறது ஓட் சேஞ்ச். அதாவது இந்த ஓட் சேஞ்சு சிஸ்டத்தை பார்த்தா தான் ஒரு கட்சி கரெக்டாக வாங்குறத நம்ம கொஞ்சம் கணிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா எடுக்கிற சாம்பிள்லேருந்து வர்றது ஒரு முடிவாக இருக்கும். இந்த ஓட் சேஞ்சு பேட்டர்னையும் கம்பேர் பண்ணுனா இது சரியாக தவறாங்கிறத ஓரளவு நம்ம புரிந்து கொள்ள முடியும். 2021 யாருக்கு போட்டீங்க, இப்போ யாருக்கு போடுறீங்கன்னு கேட்குறோம் இல்லையா. இதில் என்ன வருதுன்னா, திமுக ஏறத்தாழ 5% வாக்கை அன்று 2021 பிறகு புதிதாக இழக்கிறது. அதே சமயம் அண்ணாதிமுக எதுவும் இழக்கிறதா என்றால் ஆம், சுமார் 0.5% வாக்கை மட்டும் அண்ணாதிமுக இழக்கிறது. திமுக இழக்கக்கூடிய வாக்கு யாருக்கு போகுதுன்னா 4.5% வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு செல்கிறது. 0.5% வாக்கு மட்டும் பாஜக கட்சி திமுகவிடமிருந்து பெறுகிறது. அதே சமயம் அண்ணாதிமுக 0.5% இழக்கிறது அல்லவா, அதை யார் பெறுகிறார்கள் என்றால் அதை நாம் தமிழர் கட்சி தான் அந்த 0.5% வாக்கை பெற்றுக்கொள்கிறது. ஆக மொத்தத்தில் இதில் கெயின் என்பது 2 கட்சிகளுக்குத்தான். அதில் பார்த்தீர்கள்னால் நாம் தமிழர் 4.5, இங்கே ஒரு 6.5, ரெண்டு சேர்த்து 5% வாக்கை நாம் தமிழர் 2021 பிறகு புதிதாக பெறுகிறது. அதே சமயம் பிஜேபி சுமார் 0.5% வாக்கு மட்டும் 2021 பிறகு அடிஷனலாக பெறுது இந்த தொகுதியில். இந்த 2 கட்சியும் இந்த மாதிரி ப்ளஸ், டிஎம்கே மைனஸ் தான். ஆமாம், அது 5% மைனஸ், ஏடிஎம்கே 0.5% மைனஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து ஓட் சேஞ்சான விதங்கள். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்ன ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க அன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்தா, அன்னைக்கு எடப்பாடி அதிமுக 25% வாக்கை அன்றே பெற்றிருந்தது. ஆனால் இன்று அண்ணாதிமுக எடப்பாடி 20% வாக்கை மட்டுமே பெற்றிருக்கிறார், 5% குறைந்துள்ளது. இப்போ இது எவ்வாறு குறைந்துள்ளது என்று சற்று பார்க்கும் பொழுது, கொஞ்சம் கணிசமான வாக்கை நாம் தமிழர்கிட்டையும் பாஜகிட்டையும் அது இழந்துள்ளதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே சமயம் பகுதி வாரியான மாற்றத்தினாலும் இந்த வித்தியாசம் வரும். ஏன்னா நம்ம முதல்ல எடுத்தது வேறு ஏரியா, இப்போ எடுத்திருக்கிறது வேறு ஏரியா, இன்னொரு பார்ட். அந்த பகுதி மாற்றத்தினாலேயும் அந்த கட்சிகளுடைய பலத்தில் சில சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. திமுக அன்னைக்கும் 28%, இன்னைக்கும் அதே 28%. திமுக என்று சொல்லி வாக்களித்தவர்களில் இப்போ மாற்றமே இல்லாமல் உள்ளது. விசிக அன்று 3%, அந்த பகுதியில் எடுக்கிறப்ப 3% விசிகாவுக்கு கிடைச்சது. இந்த பகுதி இன்னைக்கு எடுக்கிற மயிலத்துலேருந்து வர்றது பூரா அலையலையாக விசிகா வந்தது. அதன் விளைவு 9% வாக்கை விசிகாவும் இந்த ஆரணியில் பெறுகிறது. ஏன்னா அதே மாதிரி அடுத்து அதுக்கு காரணம் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு கட்சி அப்படி அதிகமாக வருதுன்னா என்ன காரணம்னா, நம்ம சொன்னோம் இல்லையா அண்ணாதிமுக குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, கணிசமான ஆதி திராவிட வாக்குகளை அதிமுக விடுதலை சிறுத்தையிடம் இழந்ததும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க 5% குறைஞ்சிருக்காங்க. அது எங்கே போயிருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் கணிசமாக போனதை நான் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா அப்படிங்கிறப்ப அந்த இழப்பும் ஒரு காரணம். அது அதனால் அதன் மூலமானமும் விசிக சிறிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. காங்கிரஸ் அன்னைக்கு நமக்கு சர்வையில் 4% என்று வந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த பகுதியில் இந்த பார்ட்டில் 2% தான் காங்கிரஸ் கிடைச்சது. கம்யூனிஸ்ட்டு அன்னைக்கு 1.5% நமக்கு ஆய்வில் கிடைச்சது 1.5 வருஷம் முன்னாடி. இன்றைக்கு 1% வாக்கு என்று நமக்கு சாம்பிள் கிடைத்தது. இது வந்து திமுக கூட்டணி. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக தனியாக எடப்பாடியும் சொல்லிட்டோம். இந்த மீதி இருக்கிற பிஜேபி பார்த்தா அன்னைக்கு ஆய்விலேயே 10% வாக்கை பிஜேபி வாங்கியுள்ளது. இன்று அது ஒரு 2% உயர்ந்து 12% பெற்றுள்ளது இந்த ஆரணி பாராளுமன்றத்தில். சராசரினா 11 வச்சுக்கோங்க. ஏன்னா 10 அன்னைக்கு இன்னைக்கு 12, அப்போ சராசரி அதனால் 11 to 12 அப்படி தான் வரும். ஏன்னா பாமக அன்றைக்கு
9.5% வாக்கை காண்பித்தது அந்த பகுதியில் அன்றைக்கி எடுத்த சாம்பிள்ஸ் ஒன்றைகள் வருஷம். இன்றைக்கி அது இந்த பகுதியில் 13% வாக்கு பாமக பெறுகிறது. அதனால் பாமகவுடைய சராசரி பலம் 11-12 வரைக்கும் நம்ம இந்த தொகுதியில் சொல்லலாம். நிச்சயம் பாமக இந்த ஆரணி தொகுதியில் மிக வலுவாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தேமுதிக அன்றைக்கு எடுக்கிறப்ப அந்த பகுதியில் 2.5% இருந்தது, ஆனால் இந்த பகுதியில் 4% வந்திருக்கு. அதன் பலம் ஒரு 3 ஜஸ்ட் தாண்டிய நிலை என்று வைத்துக் கொள்ளலாம். 3% அதை சற்று தாண்டிய நிலையில் தேமுதிக உள்ளது. இதில் இப்போ நான் சொல்கிறதுல இந்த ஒரு வருட கால மாற்றமும் குறிப்பாக சர்வே ஏரியாவின் மாறிய நிலையும் சில காரணிகளாக இருக்கக்கூடும். ஏன்னா அன்று நாம் திருவண்ணாமலை அப்படியே எல்லையிலேருந்து ஆரம்பித்து போலூர் வழியாக ஆரணி வரை எடுத்தோம். அது அன்னைக்கு எடுத்தது ஒரு வருஷம் முன்னாடி. ஆனால் இன்றைக்கி நம்ம மயிலத்துலேருந்து ஆரம்பித்து செஞ்சு சேர்த்துப்பட்டுன்னு இந்த ரூட்டில் எடுத்திருக்கோம். அது அந்த ரூட் டிஃபரன்ஸையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாற்றத்தில் இந்த இந்த ஓட் சேஞ்சில் அரசியல் மாற்றமும் சிறிய லெவலில் இருக்கும். ஏன்னா ஏரியாவாரியான செல்வாக்கிலும் சில மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கை. இப்போ நாம் தமிழர் ஏன்னா இப்போ அணிகளாக நின்றதுனால அதை முதல்ல சொல்லிட்டோம். நாம் தமிழர் தனியாக தானே நிற்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் அன்று நமக்கு கிடை அன்றைய சர்வையில் 9% தான் இந்த தொகுதியில் கிடைத்தது. ஆனால் இன்று நமக்கு நாம் தமிழர் கிடைத்துள்ள பலம் 2% உயர்ந்து 11% நாம் தமிழர் இங்கு நமக்கு சர்வேயில் கிடைத்துள்ளது. இதுதான் நிலை. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, அண்ணா திமுக 20% தான் இந்த ஏரியாவில் கிடச்சிருக்கு. மீதி கட்சியில் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இதில் ஃபைனலாக என்னுடைய கன்க்ளூஷன் ஒன்று சொல்லலாம் இல்லையா. ஏன்னா எல்லாரும் எப்பயுமே தோக்குறப்ப சாதக பதங்களை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வருவேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 39-41% வரை வாங்கி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். ADMK 21-22% வாக்கை வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. பிஜேபி கூட்டணி அதாவது பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து பிஜேபி கூட்டணி 25-27% வாங்கும் வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர் 9-11% வாக்கை 9ங்கிறத விட 10 சொல்லலாம், 10-11% வாங்கும் வாய்ப்பு உள்ளது. இதுதான் இன்று சர்வேயின் மூலம் அன்றைய சர்வே இன்றைய சர்வே இரண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்தால் இந்த மாதிரி தான் வருது. சரி, பார்க்கலாம் அடுத்த பாராளுமன்றத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.